நண்பர்களுக்கு வணக்கம். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். இன்றைக்கு வந்து பிரீமியம் வீடியோ 194ல மிக முக்கியமான ஒரு எல்லோர் மனசுலும் பொதுவான சந்தேகம், அதாவது ஒரு ஜோதிடம் அறியாதவர்களுக்கு கூட, ஜோதிடத்தில் ஆரம்ப நிலையில் இருப்பவர்களுக்கு கூட ஏற்படுகின்ற ஒரு சந்தேகத்தை வந்து மாணவரா நண்பரா நன்றி குருஜி செந்தாமரை கண்ணனா செந்தாமரை கண்ணன் பெங்களூர் கற்புத் வேலை செய்யாதன்ற கற்புத்தில்லூர்கள்னு அப்போ கொடுத்துருக்குறீங்க. அப்போ செந்தாமரை கண்ணன் நீங்கள் வந்து மாணவர் தான், என்னுடைய மாணவர், கற்பித்துள்ளீர்கள் அப்படின்னு சொல்லும்போது என்னை குருவாக ஏற்றுக்கொள்கிறீர்கள் அப்படின்ற அமைப்பில் உங்களை மாணவர் தான் சொல்லலாம். செந்தாமரை கண்ணன் பெங்களூர், குருஜி வணக்கம். கோட்சார மற்றும் தசாபக்தி பலன்களை பிரித்து அறிவது எப்படி? கோட்சார மற்றும் தசாபக்தி பலன்களை பிரித்து அறிவது எப்படி? ஒரு நிகழ்வு, ஒரு சம்பவம் கோட்சார கிரகத்தின் மூலம் நடந்ததா தசாபக்தி படி நடந்ததா என்று பிரித்து அறிவது எப்படி? பெரிய லெசன். இதுக்காகத்தானே ஆன்லைன் கிளாஸஸ் ஆரம்பிக்கணும்னு சொல்கிறோம். சரி, அதன்படி எதிர்கால பலன் அறிவது எப்படி? ஒருவருக்கு அஷ்டமச்சனி மற்றும் ஜென்மச்சனி நடக்கும்போது பிறந்த ஜாதகம் வேலை செய்யாது என்று கற்பித்துள்ளீர்கள். அப்படியானால் அஷ்டமச்சனி மற்றும் ஜென்மச்சனி நடக்கும்போது பலன் கண்டுபிடிப்பது எப்படி? நான் இப்போது சென்ற வருடம் என்னுடைய ஜென்ம நட்சத்திரத்தில் சனி போகும்போது எனக்கு என்ன நடந்தது? மூல நட்சத்திரத்தில் நான் மூலம் நட்சத்திரம் நான்காம் பாதத்தில் பிறந்தவன். அப்போ எனக்கு மூல நட்சத்திரத்தில் போகிறத விட பூராடம் நட்சத்திரத்தில் போகும்போது எனக்கு சனி வந்து சில மன துன்பங்களை கொடுப்பார். இது கடந்த 27 வருடங்களுக்கு முன்பு எனக்கு ஜென்மச்சனை நடந்தபோது நிச்சயமாக நடந்தது. அதன் அடிப்படையில் நான் சில விஷயங்களை யூகித்து வைத்திருந்தேன். அதன் அடிப்படையில் மிக துல்லியமாக எனக்கு சில பலன்கள் நடந்தன. செந்தாமரை கண்ணன், ஒரு நல்ல சந்தர்ப்பத்தில் கேள்வியுடைய ஒரு நல்ல இதை கேள்வியை கேட்டிருக்கிறீங்க. செந்தாமரை கண்ணன், இந்த விதியை நன்றாக நினைவு வைத்துக் கொள்ளுங்கள். ஜென்மச்சனி அஷ்டமச்சனி நடக்கும்போது தசாநாதனுடைய காரகத்துவங்கள் அவர் இருக்கின்ற ஆதிபத்தியத்தின் அடிப்படையில் பாதிக்கப்படும். அவர் இருக்கின்ற ஆதிபத்தியத்தின் அடிப்படையில் பாதிக்கப்படும். இரண்டாவதாக எதிர்கால என்ன கேட்குறீங்க, ஒரு நிகழ்வு கோச்சார கிரகத்தின் மூலம் நடந்ததா தசாபக்தி படி நடந்ததா? இப்படி கோச்சார கிரகம் தசாபக்தி இல்லை, ரெண்டும் இணைச்சு தான் ஒரு சம்பவத்தை கொடுக்குது. இங்கே தான் வந்து நீங்கள் மிக மிக முக்கியமாக இந்த விஷயத்தை நீங்கள் புரிஞ்சுக்கணும். அதாவது வண்டி இந்த சக்கரத்தில் ஓடுதா அந்த சக்கரத்தில் ஓடுதா அப்படின்னு கேட்டால் என்ன பதில் சொல்லுவீங்க? சைக்கிள் இருக்குது, மோட்டர் பைக் இருக்குது, எந்த சக்கரத்தில் ஓடுதுன்னு கேட்டால் எப்படி பதில் சொல்லுவீங்க? ஆகவே இது மாதிரியான பிரித்து பார்க்கின்ற வேலைகளில் ஜோதிடத்திற்கான இடமே இல்லை. நிச்சயமாக இரண்டு சக்கரங்களும் இணைந்தது தான் வண்டி ஓடுகின்ற அமைப்பில், இரண்டும் இணைந்து தான். அப்போ எந்த அமைப்பில் இணைந்திருக்கிறதுன்றதை நீங்கள் அதுக்கு தான் வந்து 40 மாதங்களுக்கு பிறகு பலன் சொல்ல முடியாதுன்னு சொல்கிறேன் இல்லையா? மூல நூல்கள்லேயே ஒரு ஏதோ ஒரு இதில் இருக்குது.